இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்கும் வணக்கம். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் யாரும் லைக் பண்ணுறதில்ல. மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, நன்றி. தமிழகத்தில் ஆளும் கட்சியாக உள்ள திமுகவிற்கும் பாஜகவிற்கும் கடும் போட்டியாக தற்போது அமைந்து வருகிறது. திமுக அரசு செயல்பாடுகளை அதிமுக விமர்சிப்பதை விட பாஜக தான் தற்போது அதிக அளவு விமர்சனம் செய்து வருகிறது. அரசின் திட்டங்களுக்கு எதிராக பல்வேறு போராட்டங்களையும் கையில் எடுத்துள்ளது. இதன் காரணமாக தமிழகத்தில் எதிர்கட்சி அதிமுகவா அல்லது பாஜகவா என்ற கேள்வி எழுந்து வருகிறது. அதே நேரத்தில் திமுகவும் பாஜகவிற்கு சரியான பதிலடி கொடுத்து வருகிறது. பொய்யான தகவலை பரப்புவதற்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்குகளும் தொடரப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஆளும் கட்சியாக திமுக இருக்கும் நிலையில் அந்த கட்சியில் இணையவே எதிர்கட்சியை சேர்ந்தவர்கள் விரும்புவார்கள். ஆனால் தற்போது திமுக மாஜி எம்எல்ஏ ஒருவர் பாஜகவில் இணைந்திருப்பது திமுகவினரிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 1996 சட்டமன்ற தேர்தலில் பழனி தொகுதியில் திமுக சார்பாக போட்டியிட்ட மூவேந்தன் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இவர் சட்டமன்ற உறுப்பினராக 5 ஆண்டுகள் செயல்பட்டார். இந்நிலையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை சந்தித்து பாஜகவில் தன்னை இணைத்துக் கொண்டார். இது தொடர்பாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வெளியிட்ட பதிவில், பழனி தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ஆய்குடி மூவேந்தன் அவர்கள் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் நல்லாட்சியாலும் தலைமை பண்புகளாலும் இருந்து திண்டுக்கிழக்கு மாவட்ட பாஜக தலைவர் அண்ணன் பழனி கனகராஜ் முன்னிலையில் கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டார் என தெரிவித்துள்ளார். மேலும் மூவேந்தன் அவர்களை மனமாற வரவேற்கும் அவரது தமிழகம் என்பது சந்தேகமில்லை என அண்ணாமலை தெரிவித்துள்ளார். இது தற்போது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.